சப்செல்ஸுக்கு நம்பர்ஸ் கொடுக்கறதா பார்த்துருக்கோம். அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, ரெப்ரசன்டேஷன் யூசிங் லெட்டர்ஸ் சப்ஸ்கிரிப்ட் வச்சு தான் சொல்லுவோன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க, சப்செல் ஆர்பிட்டால்ஸ் எஸ் சப்செல்னு வைங்க, அதில் ஒரே ஒரு எல் வேல்யூம் எழுதிக்கலாம், ஜீரோ. அதில் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்குது, அது எஸ் தான். அதுக்கு எந்த ஒரு சப்ஸ்கிரிப்டும் நம்ம கொடுக்கல. எல் இஸ் ஈக்குவல் டு ஒன்னா, அது என்ன பி சப்செல். அதில் மூணு ஆர்பிட்டால் இருக்கும்னு பார்த்தோம், ஏன்னா அதுக்கு மூணு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் கொடுக்குறோம், மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன். அதை எப்படி எழுதுறீங்கன்னா, பிஎக்ஸ் பிஒய் அண்டு பிஜெட். அடுத்தது எல் இஸ் ஈக்குவல் டு டூனா, அது டி சப்செல். அதில் என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னா, டிஎக்ஸ்ஒய் டிஒய்ஜெட் டிஜெட்எக்ஸ் டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்டு டிஜெட் ஸ்கொயர். ஸோ டோட்டலாக எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, ஃபைவ் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இப்போ இந்த சப்ஸ்கிரிப்டுக்கும் இந்த எல்லுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும் பாருங்கள். இந்த சப்ஸ்கிரிப்டோட பவர் என்னவோ அதுதான் இந்த எல்லோட வேல்யூவாக இருக்கும். இப்போ பி ஆர்பிட்டால்ஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், எக்ஸ் ஒய் செட் எக்ஸு ஒய் செட், இதோட பவர்லாம் என்ன, ஒன். சரி, டி ஆர்பிட்டால்ஸ் பாருங்க என்னென்ன சப்ஸ்கிரிப்ஸ் எழுதியிருக்கோம், எக்ஸ் ஒய் ஒய் செட். ஸோ எக்ஸ் பவர் ஒன் ஒய் பவர் ஒன், ஒன் ப்ளஸ் ஒன் டூ, ஒய் பவர் ஒன் ஜெட் பவர் ஒன், ஒன் ப்ளஸ் ஒன் டூ. அதே மாதிரி ஜெட் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டூ, டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ் அடிஷனல் சப்ட்ராக்ஷன் இருந்தால் ஏதாவது ஒரு டைம் எடுத்து மட்டும் சொல்லலாம். ஸோ டைரெக்டாக எக்ஸ் பவர் டூ இருக்குது. அதே மாதிரி டி ஜெட் ஸ்கொயர், அதில் ஜெட் பவர் டூ. ஸோ அப்படியே எல் வேல்யூக்கு ஈக்குவல். ஸோ அப்போ அந்த ஆர்பிட்டால்ஸில் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரிப்ட்ஸோட பவர் எல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம எல் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு வைங்க, அது என்ன சப்செல் எஃப் சப்செல், இதில் வரக்கூடிய சப்ஸ்கிரிப்டோட பவர்லாம் எப்படி இருக்கணும், பவர் த்ரீக்கு ஈக்குவலாக இருக்கணும். அது என்ன இப்போ எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் செட் க்யூப், ஸோ சப்ஸ்கிரிப்ட் பவர் டைரக்டாக த்ரீ, எஃப் எக்ஸ் ஜெட் ஸ்கொயர், எக்ஸ் பவர் ஒன் ஜெட் பவர் டூ, ஒன் ப்ளஸ் டூ த்ரீ, ஒய் செட் ஸ்கொயர். ஸோ இதில் ஒய் பவர் ஒன் ஜெட் பவர் டூ த்ரீ. அடுத்தது எஃப் எக்ஸ் ஒய் ஜெட், எக்ஸ் பவர் ஒன் ஒய் பவர் ஒன் ஜெட் பவர் ஒன், மூணு மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் த்ரீ, இப்போ மொத்தம் நாலு எஃப் செப்சல் எழுதியாச்சு. அடுத்தது எஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர். இதில் பாருங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப், அல்லது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வரும், எக்ஸ் பவர் ஒன் ஒய் பவர் டூ. ஸோ எப்படி பார்த்தாலும் பவர் த்ரீ வந்துடுது. அடுத்தது எஃப் ஒய் இன்ட்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இது ஒன்றாச்சு. மொத்தம் எத்தனை, மூணு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு. அடுத்தது எஃப் செட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ மொத்தம் ஏழு எஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்துருச்சு. இந்த ஏழுலேயுமே சப்ஸ்கிரிப்டோட பவர் பார்த்தீங்கன்னா த்ரீ வந்துடும். இந்த ஆர்பிட்டால்ஸோ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணோம்னா இதோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறும்னா, எஃப் எக்ஸ் க்யூப் எஃப் ஒய் க்யூப் எஃப் செட் க்யூப் எஃப் எக்ஸ் ஒய் செட் எஃப் ஜெட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும், ஒய். ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஜெட் ஸ்கொயர். அடுத்தது எஃப் ஒய் இன்ட்டு ஒய்க்கு அப்புறம் என்ன, ஜெட், ஜெட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ரொட்டேட் பண்ணோம்னா இதே ஷேப் தான் இருக்கும், பட் ஈக்குவேஷன்ஸ் இப்படி மாறும். ஸோ இதுவும் எஃப் சப்செல்ஸுக்கான
F subshell இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதில் எது இந்த மெத்தட் எடுத்து பார்த்தீங்கனாலும் அந்த சப்ஸ்கிரிப்டோட பவர் 3 வரும். ஸோ சோ ஃபார் எஃப் சப்செல் வரைக்கும் தான் குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருக்காங்க. இனி ஜி சப்செலுக்கு சால்வ் பண்ணல, பண்ணால் அதுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ட் கொடுப்போம். ஸோ சப்ஸ்கிரிப்ட் கொடுத்தோம்னா அதுக்கு பவர் என்ன வரும்னு நம்ம சொல்ல முடியும். என்ன வரும்? 4. ஏன்னா ஜி சப்செல்லுங்க போது எல் வந்து எவ்வளோ? 4. ஸோ இதுதான் சப்செல்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லெட்டர்ஸ் கொடுத்து லெட்டர்ஸ் வந்து இங்கே சப்ஸ்கிரிப்டாக தான் கொடுக்குறோம். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல போகிறோம்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆர்பிட்டால், ஒரு ஆர்பிட்டால மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 2. ப்ரூஃப்லாம் நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம், இங்கே போய் தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஆர்பிட்டால அதிகபட்சம் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஃபில் பண்ண முடியாது. ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம். ஆர்பிட்டால்ஸை எந்த குவாண்டம் நம்பர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தி டைரக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இன் ஸ்பேஸ். தி டைரக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இன் ஸ்பேஸ். ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எதை குறிக்குதுன்னா, ஆர்பிட்டால்ஸ் எந்தெந்த டைரக்ஷனில் ஓரியன்ட் ஆகிருக்கு அப்படின்னு குறிக்கக்கூடியது தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இதுதான் அதோட சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம். ஸோ இப்போ நம்ம 3 குவாண்டம் நம்பர்ஸை பார்த்துருக்கோம். அந்த 3 குவாண்டம் நம்பர்ஸுக்குமே என்னென்ன பார்த்துருக்கோம் ஷார்ட்டாக ஒரு டைம் ரீகால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஆன்சர் சொல்லாமல் இருக்கோம். எதுக்கு? சப்செல்லில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு சொல்லாமல் இருக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? 2. ஒரு ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? 2. ஒரு சப்செல்லில் எத்தனை ஆர்பிட்டால் இருக்குது? 2L+1. ஒரு சப்செல்லில் 2L+1 ஆர்பிட்டால் இருக்குது. ஒரு ஆர்பிட்டாலுக்கு 2 எலக்ட்ரான்னா 2L+1 ஆர்பிட்டாலுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரும்? 2 × 2L+1. எப்படின்னு புரியுதான் பாருங்கள். ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால் ஒரு சப்செல் இருக்குது? 2L+1. அப்போது ஒரு சப்செல் ஃபுல்லாக மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம்? 2 × 2L+1. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அ சப்செல், ஒரு சப்செல்ல அதிகபட்சம் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம், ஒரு சப்செல்ல மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால் இருக்குது? 2L+1 ஆர்பிட்டால் இருக்குது. அது நம்ம ஆர்பிட்டாலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்ட்டில் சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆர்பிட்டாலுக்கு 2 எலக்ட்ரான்னா 2L+1 ஆர்பிட்டாலுக்கு மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்? 2 × 2L+1. ஸோ இதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த சப்செல்லுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸாக 3 பார்ட்ஸாக பிரித்து பார்த்துருக்கோம். என்னென்ன? செல், சப்செல், ஆர்பிட்டால்ஸ். குவாண்டம் நம்பர், செல்லுக்கு என்ன குவாண்டம் நம்பர் கொடுத்தோம்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் N. சப்செல்லுக்கு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் L. ஆர்பிட்டால்ஸுக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் M. வேல்யூஸ், ஸோ வேல்யூஸ் எப்படி வரும்? 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இன்ஃபினைட். இது 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா N-1. இது -L2+L through 0. ஜீரோவின் வழியாக -L இருந்து ப்ளஸ் எல் வரைக்கும் இருக்கும் வேல்யூஸ் பார்த்துட்டோம். அடுத்தது லெட்டர்ஸ். ஸோ லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லுக்கு எப்படி கொடுப்போம்? K, L எல்லாமே கேப்ஸ், M, N,
subcell ki yes small letters. Orbitals pathina subscript la kudupom s s nu eluthiruvom anga no subscript a subscript varalena so ik endha subscript illa en pathina s ki l value 0 subscript ku power 0 potaina adu 1 nu aayiru appo subscript e varadu p ku pathina px py pz d orbitals ku dxy dyz dzx dx square minus y square dz square அடுத்தது f எடுத்துட்டீங்கன்னா fz cube f xz square f yz square fxyz fz into x square minus y square அடுத்து f x into x square minus 3y square para f y into 3x square minus y square 2 3 4 5 6 7 கொடுத்திருக்கோம் சோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்றோம் then maximum number of electrons so ஒரு செல்ல maximum number of electrons க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் 2n square ஒரு சப்செல்ல (2)(2l+1) ஆர்பிட்டல் ஈச் ஆர்பிட்டல் கேன் அகாமடேட் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் சோ அடுத்து பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் இங்க என்ன சொல்றோம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் डायरेक्टली ப்ரொபோஷனல் டு எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அடுத்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் डायरेक्टली ப்ரொபோஷனல் டு சைஸ் ஆஃப் செல் அண்ட் சப்செல்ஸ் அதனால சப்செல்ஸ்க்கு இது எப்படி रिलेटेड ஆகும் பாத்தீங்கன்னா 1s 2s 1s எது மீன் பண்ணது ஃபர்ஸ்ட் செல்ல வரக்கூடிய எஸ் சப்செல் 2s செகண்ட் செல்ல வரக்கூடிய எஸ் சப்செல் இது ரெண்டும் எடுத்துட்டீங்கன்னா இதில் எதுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதிகம் 2sக்கு ஸோ அந்த 2sஓட சைஸ் 1s விட இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ இது ரெண்டும் இதோட சிக்னிஃபிகன்ஸ் அடுத்தது அசிமெட்ரிக் குவாண்டம் நம்பர் ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் ஷேப் ஆஃப் சப்செல்ஸ் அல்லது ஆர்பிட்டால்ஸ் அடுத்தது ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் அதை பற்றி சொல்லக்கூடியது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஸோ இதெல்லாம் தான் இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ் ஒரு ஆட்டத்தில் இருக்கிறது ஓட இம்பார்ட்டன்ஸ் சரி இந்த த்ரீ எனர்ஜி ஸ்டேட்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்தோம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஆர் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இந்த மூணு குவாண்டம் நம்பர்ஸும் எப்படி வருதுன்னா சாடிஞ்சர்ஸ் வேவ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதுனால வந்தது ஸோ இது போக நாலாவது இன்னொரு குவாண்டம் நம்பர் இருக்குது அது வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஸ்பின் குவாண்டம் நம்பர் சாடிஞ்சர்ஸ் வேவ் ஈக்குவேஷன்லேருந்து கிடைச்சதில்லை ஸ்பின் குவாண்டம் நம்பர் எதை குறிக்குதுன்னா ஸ்பின்னிங் ஆஃப் எலக்ட்ரான் இதுக்கு இது வந்து ஸ்மால் எஸ்ங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இதுக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஆஃப் அல்லது மைனஸ் ஆஃப் இது எதை மீன் பண்ணுதுன்னா எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டாலில் நியூக்ளியஸை சுற்றி வர்றது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே சுற்றிக்கும் அதுக்கு பேர் தான் ஸ்பின்
அந்த ஸ்பின் வந்து கிளாக்வைஸ் அல்லது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கலாம், தன்னைத்தானே கடிகார திசையிலையும் சுற்றிக்கலாம் அல்லது கடிகாரத்துக்கு எதிர் திசையிலையும் சுற்றிக்கலாம். ஸோ அதை குறிக்கிறதுக்கு ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணுறோம், ஒன்று ப்ளஸ் ஆஃப் இன்னொன்று மைனஸ் ஆஃப். ஸோ கிளாக்வைஸ் ஸ்பின்னிங் அல்லது ஆன்டி கிளாக்வைஸ் ஸ்பின் அதை குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 9486377825. Thank you.